ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழைப்பழ லட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். மூணு வாழைப்பழம், ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் துருண தேங்காய், நாலு ஸ்பூன் சீனி, மூணு ஸ்பூன் காய்ச்சின பால், ரெண்டு ஏலக்காய், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு வாழைப்பழத்தை வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நாலு ஸ்பூன் சீனியை உள்ள சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காவை உள்ள சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்ச்சின பாலில் கொஞ்சமாக உள்ள ஊற்றிக்கிடலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் மையா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை உள்ள சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அதோட சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப் அரிசி மாவு உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மாவு இலக்கமாக இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதை பெரிய பெரிய பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிடித்த உருண்டைகளை ஒரு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வாழைப்பழ லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.